कल्पित स्वात्मभावम् श्रीमत्श्रीरङ्गनाथाय पयोमुनि कृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रपार्थबोधम् तत्पादयुग्मदर्शीरुपृङ्गराजम् तय्यन्तयुग्मगदभूरिपरिश्रौन्दम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजेति कृपया रङ्गिणीन्द्रसवारम् तत्सम्प्राप्तागमान्तर्कृते मनुगणम् चिट्टता पूर्णमग्रियम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्वस्थम श्रीवराहम विधिवरमनकम देशिकम संशयामि श्रीवासरंग परकालमुनि त्रयात्त लक्ष्मात्मरक्षण इति त्रिगागमान्तम् आचार्य भक्ति परिपूर्ण मनग्रशीलम गोपाल देशिकमुनिम गुरुमाश्रयामः श्रीवास योगीतिपति कृपात चिन्नम गोपाल देशिकेत संवात्त बोधम तत्पाद पद्म निर्मिष्ट निजात्म भावम भक्त्यादि पूर्ण रघुवीर गुरुम प्रपद्ये श्रीवास योगी यतिपत्य कृपात चिन्नम गोपाल सूरी मुनि पर कृपात बोधम श्रीनार सिंह गुरुपति कृपात चिन्नम कृपात मंदम श्रीवास गोप मुनि पर अहम प्रवध्ये अद्भुतम यस्य विक्रांतम वेद भीति विशोधने अपरम निगमांताक्यम प्रवध्ये वेदराघवम शिवाशिरा हुई है तेरा अच्छा तो नहीं देखिए வாய்ஸ் கிளியரா வருது கேமரா தெரியுது லோகத்திலே பெரிய மகோத்சவமா கொண்டாட வேண்டினார் இன்னைக்கு நம்முடைய அசக்தியினால எதுவும் பண்ண முடியாதவர்களா இருக்கும் இந்த போதும் சுவாமி நமக்கு பண்ண உபகாரத்துக்கு ஒரு கிஞ்சி காலமாக பாஷி வாஷிகாருடையதான வைபவத்தம் சாகருடைய சரி டாக்டர் अरे वर्ली अरे है சுவாமி தேசிகர் மீதான ஸ்ரீ சுத்திகளை கொண்டு அனுபவம் பண்ணக்கூடிய ஒன்றுதான் இன்னைக்கு நாம் செய்யக்கூடியதான ஒரே காரியம். அதுதான் எல்லாத்தையும் உத்கிருஷ்டமான அனுபவமாக இருக்கும். அதனால சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்கர் விஷயமா அருள் செய்த ஸ்ரீ எதிராத சத்பதிங்கிற 74 ஸ்லோகங்களை கொண்டு பண்ணப்பட்டதான இந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துல சில ஸ்லோகங்கள் எடுத்துட்டு அதில் பாஷிகாரர்களுக்கான வைபவத்தை அனுசந்திப்போம். சமிதோதய சங்கராதிகர்ப சுபதாருத்துதயாதவ பிரகாச அவரோபி தவான் சுதேர் அபார்த்தான் ननु रामाम रजसये शमूयः समितोदय शंकराधिगर्भः स्वपदादुद्धुर यादव प्रकाशः अवरोपि धवान् सुतेरपार्थान् ननु रामाम रजसये शमूयः இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீபாஷ்கரருடைய அவதார ரகசியம் சொல்லப்படுது. அதாவது ஸ்ரீபாஷ்யகாரர்
பெருமாள் கண்ணனுடைய சாட்சாத் அவதார பூத்தர் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் விவர்த்தமான விஷயம். பூயா சைலேஷ ராமாவரஜா, பூயான திரும்பவும் மறுபடியும் சைலேஷ ராமாவரஜா, ராமாவரஜகானா ராமசிய அவரஜா ராமாவரஜா, அவரஜா அப்படின்னா அனுஜா இத்தியர்த்தா, பரஹான முன்வந்தவர் இல்லையா, அவரஹான பின்வந்தவர் இல்லையா, அவரஜா அப்படின்னாக்க திருத்தம்பி இல்லையா, அக்ரஜா அல்லது பூர்வஜா அப்படின்னா தமையன் அண்ணா, ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன் செ லக்ஷ்மணாகிரஜம், லக்ஷ்மண பூர்வஜர் லக்ஷ்மண அக்ரஜர் அப்படின்னு தான் பெருமாளுக்கு சக்கரவர்த்தி பேர். ராமானுஜர் ராம அவரஜா அப்படின்லாம் இளைய பெருமாளுக்கு பேர். பூர்வ அவதாரத்தில் இளைய பெருமாளுடையதான திருநாமமாக ராமானுஜன் என்கிற திருநாமத்தை, அடுத்த அவதாரத்தில் பெருமாள் அந்த திருநாமத்தினுடைய பெருமையினால அந்த திருநாமத்தை தானே வைத்துக் கொள்ளணும்னு ஆசையினால பெருமாள் தனக்கு முன்னால் ஒரு ராமரை அவதரிக்க வச்சு அவருக்கு பிறகு அவருக்கு அனுஜராக தம்பியாக தான் அவதரித்தார். ராமர் என்பது பலராமனை குறிக்கும். அங்க பலராமன் பலபத்திரன் நம்பி மூத்தபிரா இருக்காரு, அவர் பலராமனுக்கு சப்தத்தால் குறிக்கப்படுபவர். பெருமாளுக்கு கண்ணனுக்கு தனக்கு எல்லா திருநாமங்களை காட்டும் ராமானுஜன் பலராமருடைய திருத்தம்பி என்பதில் தான் ரொம்ப பிரீத்தி அதிகமா. கத்வம் பால பலாஜுஹ பலானுஜகான்னு வேடிக்கையா பண்ண ஸ்லோகத்தை கூட பெருமாள் வெண்ணத்திரத்துக்காக ஒரு வீட்டில் போய் புகுந்தார், அந்த வீட்டில் கையை நிலவா இவர் பிடித்தார்கள், பிடித்து கத்வம் பால நீ யார் அப்படின்னு கேட்டால் பலானுஜகா நான் பலராமனுடைய தம்பி அப்படி சொல்றாரு. ஆக நம்பி மூத்தபிரானா பலராமனுடைய தம்பிங்கிற ஒரு திருநாமத்தில் கண்ணனுக்கு உள்ள பிரீத்தி, அந்த கண்ணனுக்கு இந்த அவதாரத்தை ராமானுஜன் அப்படின்னு பேர். அந்த ராமானுஜன் தான் பூயகா திரும்பவும் சகேஷ ராமாவரஜா இந்த ராமானுஜனாக திரும்பவும் வந்து அவதரித்தார். ச ஏஷ இல்லையா சகாங்கிற சப்தமானது இல்லையா பூர்வ காலாவச்சின ஞான விஷயத்துவம், ஏஷங்கிறது ஏதற்காலாவச்சின ஞான விஷயத்துவம், இதுக்கு சாஸ்திரத்தை பிரத்யபிக்கின்னு பேர். இந்த பிரத்யபிக்கா என்னன்னு கேட்டால், அன்றைக்கு ராமானுஜனா கண்ணனாக அவதரித்த அவன்தான் இன்றைக்கு ராமானுஜனாக அவதரித்திருக்கிறார். சகேஷ ராமாவரஜா பூயா. சரி, எதனால் அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜனாக திரும்ப அவதரித்திருக்காரு, எதுக்கு சொல்லணும், எப்படி சொல்லணும்னு கேட்டாக்க அதுக்கு மூணு ஹேத்துக்கள் இருக்கு. முன்பு கண்ணனாக அவதரித்து அந்த அவதாரத்தை செய்ததான மூன்று காரியங்களையும் இப்பொழுது இந்த ராமானுஜனாக அவதரித்து அதே மூன்று செயல்களையும் திருப்பி செய்த காரணத்தான் ரெண்டுக்கும் ஒரு சாதிருஷ்யம். அந்த சாதிருஷ்யத்தினால்தான் உபமை, இவர் தான் அவர், அவர் போல இவர் சொல்றதுக்கு அவருக்கு இவருக்கு உள்ள சாதிருஷ்யம். கண்ணனுக்கும் ஸ்ரீபாஷிகாராக ராமானுஜருக்கும் கண்ணனாக ராமானுஜருக்கும் உள்ளதான மூன்று சாதிருஷ்யங்களை சொல்றார். அந்த மூன்று சாதிருஷ்யங்கள்னால அவர் தான் இவர் என்று அழுதியபடியா இருக்கிற அந்த அவதார ரகசியத்தை சொல்றார். முதல்ல சமிதோதய சங்கராதி கர்வா, சங்கராதி கர்வா ஏன சமிதோதய, சங்கராதிகளுடைய கர்வமானது எவனாலே அதனுடைய உதயமானது சமிக்கப்பட்டதோ அவர்களுக்கு கர்வம் உண்டாகிற காலத்திலேயே அந்த கர்வம் உண்டாகாதபடி சங்கராதிகளுடைய கர்வத்தை சமிப்பித்தது. இது கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் பண்ணதான ஒரு தன்னுடையதான பரத்துவத்தை காட்டக்கூடியதான அசாதாரணமான ஒரு காரியம். அது என்னன்னு கேட்டா பாணாசுர யுத்தம். பாணாசுரன் என்கிறதான ஆயிரம் கையுடைய ஒரு கொடிய அசுரன் பெருமாளுடைய திருப்பேரனாகிற அனிருத்தனை கொண்டு போய் அடைத்து வைக்க, அந்த அனிருத்தனை மீட்பதற்காக பெருமாள் அங்கிருந்து அந்த பாணாசுரன் மேல யுத்தத்துக்கு போறார். பெருமாள் தனி ஒருவராக போறார். சைன்யம் எல்லாம் பெருமாளுக்கு அவரே தான் அவருக்கு சைன்யம். ஆனா அந்த பாணாசுரனுக்கு தானே பக்கத்தில் யாராவது இருக்கான்னு கேட்டால், கார்த்திகேயனும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மூடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகம் பூத்தவனை என்று வாணன் பிழை கொடுத்த தீர்த்தம்.
அந்த பக்கம் அதாவது சிவன் ஏற்கனவே பானாசுரன் உங்க சிவபக்தன், சிவன் பிரதிஜை பண்ணியிருந்தான் உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து இருந்தாலும் சரி அந்த ஆபத்துல உன் தலையில வைத்து பூ வாடாதபடி நான் உன்னை அவ்வளவு அனாயாசமா நான் உங்க ரட்சிப்பேன் அப்படின்னு சிவன் பிரதிஜை பண்ணியிருந்தார். அந்த இப்போ கண்ணனுக்கும் பானாசுரனுக்கும் யுத்தம் என்ற காலத்துல பானாசுரனுக்கு சகாயம் பண்றதுக்கு அவனுக்கு பட்சத்துல வந்து ருத்ரன் தன்னுடைய தான் மட்டும் இல்ல சமிதோதய சங்கர கர்வ சங்கராதி கர்வா இந்த ஆதிசப்தத்தால யார் யாருன்னு கேட்டா முதல்ல கார்த்திகை ஞானம் கரிமுகத்தானம் இந்த ருத்ரனுக்கான அதிக பிரபாவம் உள்ள வந்து பேசப்படுது சுப்பிரமணியன். இந்த ருத்ரனுக்கு புத்திரனாக இருந்தாலும் இவனை விட அதிக பிரபாவசாலி இவனுடைய அது இவனைக்காட்ட அதிக பலம் உள்ள வந்து பேசப்படுகிறதானே அந்த சுப்பிரமணியன்றதான் இவனுடைய புத்திரன். அவன் ஓடினாடி காரியம் சாதிக்கக்கூடியவன், அது கனிமுகத்தான் சொல்ல இன்னொரு பிள்ளை இருக்காரு அவங்க உட்கார்ந்து இருந்த காரியம் சாதிக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையதான கார்த்திகையானும் கனிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு கனல் அப்படின்னு சொன்னா அக்னி, அவன் ருத்ரபட்சத்தை சேர்ந்தவன். முக்கண் மூர்த்தி அவன் தான் சாட்சாத்தா ருத்ரம். அவன் பாருங்க வைத்த பூ தலையில வைத்த பூ வாடாமல் ரட்சிக்கிறேன்னு சொன்னவன் இப்ப மூணு பேருக்கு பின்னால் அவன் இல்லையா பின்னால் நிற்கிறான். இல்லையா கொஞ்சம் மனசுல பயம் இருக்கிறதுனால இந்த கார்த்திகையான கனிமுகத்தானையும் கனலையும் முன்தள்ளி பின்னால் இருக்கான். கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் இல்லையா மோடின்னு சொல்லக்கூடிய காளி வெப்புன்னு சொல்லக்கூடிய மாதிரிலாம் தேவதா விசேஷங்கள் சொல்வா. இவைகள்லாம் சிவகணங்கள். இவைகளோட சிவன் வந்து பானாசுரன் பக்கத்தில் இருக்கிறான். பெருமாள் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணல இல்லையா, அந்த மோகனாஸ்திரங்கிற அஸ்திரத்தை பெருமாள் வில்லில் கொடுத்து அந்த ருத்ரனுடைய கணத்தை ஒரு பார்வை பார்த்தால் அத்தனை பேர் கையில் இருந்த ஆயுதங்களை கொட்டு கை வெளவெடுத்து நெருங்கி போய் நிற்கிறார். பெருமாளுடையதானே இது யார் வயதாவது வந்திருக்கான்னு புரிந்து கொண்டுதானே. இது வந்து கொஞ்சம் அஜ்ஞானத்தால் தழுதுருக்கி இருந்த அந்த ருத்ரனும் கூட வந்திருக்கிற கண்ணன் தான் இருந்த உடனே கையில் இருந்த எல்லாத்தையும் போட்டு பெருமாளுக்கு வந்து அபராத ஸ்தாபனம் பண்ணினார். கிருஷ்ண கிருஷ்ண மகாபோகோ துணைவ சரணம் என்று மூவலுக்கும் மூத்தவனை என்று போற்றிட பாணன் பிழை கொடுத்த. அப்ப பானாசுரனை தானே அந்த அவன் பண்ணதான பிழையை அவன் பண்ண அபராதத்தை பெருமாள் பொறுத்து இல்லையா அவனுக்கு பிரதிபந்தகமாக இருந்த அவனுக்கு அதர்ம ருச்சியை உண்டு பண்ணி இருந்த அவனுடைய 1000 கைகளில் 2 கைகளை வைத்து பாக்கி கைகளை சேதித்து அவனையும் ரட்சித்து போனார் பெருமாள். இதுதான் சமிதோதய சங்கராதி கர்வா. இந்த சங்கரன் ஆதிசப்தத்தால் அவனுக்கு கூடப்பட்ட சொல்லப்பட்ட அவனுடைய கணங்கள் இந்த சங்கராதி கர்வம் அவர்களுடைய அவர்களுக்கு இருந்து தான் இருபாப்பு கர்வம் இருந்ததே தன் தாங்களும் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய கௌரவம் அந்த கௌரவ கர்வத்தை சமித உதய அது உதிக்கும் முன்பே அதை அழித்தவன் சமிதோதய சங்கராதி கர்வா. சுவலாது உத்யுத யாதவ பிரகாச அது வரலும் ஆட்சி செய்வதற்கு உரிமை இல்லாமல் எல்லா விதத்திலும் தாழ்த்தி வைக்கப்பட்டவர்களான யாதவர்கள். ஒரு காரணத்தால எதுவுடைய வம்சத்தவர்களுக்கு ராஜ்ய தாவர யோகியத்தை கிடையாதுன்னு ஏற்பட்டு போச்சு யயாதியினுடைய சாபத்தினால. அப்படி தலைப்பட்டு கிடந்தவர்களான அந்த யாதவர்களுடையதான அவர்களுடையதான வைபவத்தை பெருமாள் தான் அந்த அந்த வம்சத்தை யாதவ வம்சத்தை தான் அவதரித்து அந்த யாதவர்களுடையதான இந்த பெருமையை மேல் நோக்கி நிற்கிறார். அதனால்தான் சுவாமி கண்ணனுடைய சரித்திரத்தை மகா காவியமாக பண்ணி அந்த காவியத்துக்கு யாதவா அபியுதயம் அப்படின்னு பேருச்சார். யாதவா அபியுதயான யாதவான அபியுதயா அபியுதயம்னா உன்னத்தின்னு அர்த்தம். யாதவர்களுக்கு உன்னதி ஏற்பட்டது கண்ணனுடைய அந்த குலத்தை கண்ணன் அவதரித்ததுனால. ஸ்வபலாது தன்னுடைய பலத்தினாலே இல்லை உத்ருத யாதவ பிரகாச யாதவர்களுக்கு பிரகாசத்தை உத்ருதமான அவை உண்டாக்கி மேல மேல அபிவிருத்தி பண்ணினான். யா பிரகாசிக்காது இருந்த யாதவர்கள் யாதவ குலத்தை தன்னுடைய பலத்தாலே பிரகாசிப்பித்தான். யாதவர்களுக்கு விரோதியாக இருந்தவர்களை எல்லாம் காலையவன ஜராசந்தாதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணி அவர்களை எல்லாம் அழித்து அதுக்கு மேல இவர்களுக்கு அசுரர்களால் பயம் உண்டாகாமல் இருக்கிறதுக்காக
இல்லையா, அந்த மதுரையை விட்டு யாதவர்களுக்கு துவாரகை என்கிறதான ஒரு நகரத்தை அமைத்து கொடுத்து, இந்த யாதவர்களுக்கு பெரும் ஐஸ்வர்யம் வேணுங்கிறதுக்காக குபேரனுக்கு இருக்கக்கூடிய சங்கநிதி பத்மநிதினு சொல்லக்கூடியதான அவைகளை கொண்டு வந்து யாதவர்களுக்கு கொடுத்தார். இப்படி சங்கநிதி பத்மதிகளை கொண்டு கொடுத்து கடலை ஊடறுத்து படுவேல் படைவீடு செலுத்தி கொடுத்து, அதான் கடலை ஊடறுத்துன்னா சமுத்திரத்திலிருந்து இடத்தை வாங்கி அதுல படைவீடு படைவீடு தலைநகரமாக துவாரகை அமைத்து கொடுத்து, அவர்களுடைய விரோதிகள் வந்த இடத்துலாம் அவர்கள் விட்டதான ஆயுதங்களை எல்லாம் தன்மார்பில் ஏற்று இப்படி சர்வ பிரகாரத்தால அவர்களை ரட்சித்து லோகத்துல யாதவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்ணன் அவதரித்திருந்த காலத்துல நித்திய சூழலுக்கு தூயமானவர்கள் இந்த பூமியில் இருக்க யாதவர்கள் சொல்ல முடியாது. ஆழ்வா சாதிக்கிறார், உங்களும் யாதவரும் படைத்த முனிவன் நவன்றி எம்பரம் சாதிக்கலுற்று என்னை போற விட்டுட்டாயேன்னு, உங்களும் யாதவரும் அப்படின்னா நித்திய சூழலோடு சேர்த்து எடுக்கத்தக்க பெருமை உடையவர்களாக அந்த நித்திய பூதியில போனா நித்திய சூழல் எப்படியோ அப்படி இந்த லீலா பூத்தியில பெருமான அனவர்த்தம் அனுபவித்து அவன் கூடையே இருக்கக்கூடிய யாதவர்களுடைய பெருமையை அப்படி நிலைநாட்டினான் பெருமாள். தன்னுடைய பலத்தாலே யாதவர்களுடைய பிரகாசத்தை பிரகாசமத்தில் இருந்த யாதவர்களுடைய பிரகாசத்தை உத்தரித்துட்டான். சுமலாது உத்ருத யாதவ பிரகாச அவரோபிதான் சுதே அபார்த்தான். சுதிகளுக்கு வேதங்களுக்கு வேதாந்தங்களுக்கு அபார்த்தம் பண்ணி திரிந்தவர்களுடையதானே மேல திரிய போகிறவர்களான அவர்களுடையதான போக்கையெல்லாம் தவிர்ப்பதற்கு இல்லையா சுதிகளுக்கு யதாவசியமான அர்த்தத்தை இல்லையா கீதையின் மூலமாக பெறுவார். சகல உபநிடத்துக்குள்ளே சாதபூதம் உபநிடத்துகள்னு சொல்ல முடியாது, அதை கீதைன்னு சொல்ல முடியாது. அவரோ சுதே அபார்த்தான்னு சுதிகளுக்கு அபார்த்தங்களை எல்லாம் அவரோப்பித்தவான், அவைகளெல்லாம் சுதியிலிருந்து இறக்கி கிளவிட்டார். சுதிகளை அபார்த்தங்கள் அற்றவைகளாக தவறானதான அர்த்தங்கள் அற்றதாக சுதியை பண்ணினார் கீதையை கொண்டு. அறிவினால் பிறவியில்லா அகல்ஞால தவறு அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான துருமூர்த்தின்னு சொல்லக்கூடிய வேதாந்தங்களுடைய சர்வர்த்தங்களையும் சாரபூதமாக சர்வோபிரதோ காவகா இல்லையா தோப்தா கோபாலிங்கந்தனா அப்படின்னு சொல்லக்கூடிய உபரத்துக்குள்ளே சாரபூதமான சகல அர்த்தங்களையும் கீதையாக இல்லையா சாரபூதமாக வடித்து கொடுத்து நீ சுதிகளை வேதங்களை எல்லாம் அபார்த்தங்கள் அற்றவைகளாக ஆக்கினான். இது மூணும் கண்ணனாக அவதரித்து கிருஷ்ணாவதாரத்தை பெருமாள் செய்தார் அந்த ராமானு செய்தார் மூணு அற்புத கிருத்தியங்கள். இப்போ இது கிருஷ்ணபட்சம். இப்ப ராமானுஜ பட்சத்துல பாஷ்யகார பட்சத்துல சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்ருதிகளுக்கெல்லாம் ஸ்ருதிகளுக்கும் இல்லையா மகளிருடைய திருவள்ளத்துக்கும் பொருந்தாதுதான் பாதராயன ஏதேனும் பாதராயன பராஸ்தப்பட்டே சங்கர பட்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா சாக்கார் பாதார பாதராயணரான பகவான் வேத வியாசருக்கு சூத்திரக்காரருக்கு அவரால் விளக்கப்பட்ட தண்டப்பட்ட பட்சம் தான் சங்கர பட்சம்னு சொல்ல முடியாது. இல்லையா அப்ப இல்லையா தகுதி இல்லாத அர்த்தங்களை கொண்டு இல்லையா சுதிரொண்டிதான இல்லையா வேத வேதாந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் பண்ணி அதையே பெருமையாக கொண்டிருந்தார். ததாச்ச அயமேவ சர்வேஷாம் வேதாந்தாமர்த்தா இது வயம் சாரீரிக்கை பிரதர்சிஷ்யாமஹா. தனக்கு யார் ஆச்சாரியம் இருக்குதா தான் வினயத்தோட ஆச்சாரியத்தை கேட்ட அர்த்தம்லாம் எதையும் இல்லை அவர் சொல்றார். நான் சொல்லுவதுதான் சர்வ உபநிடத்துகளுக்கு அர்த்தம் என்பதை நாம் இந்த சாரீரிக சாஸ்திரத்தில் காட்டுகிறோம் அப்படிங்கிறது. பாஷ்யகாரர் பகவத் போதாயனுக்குதாக இந்த திருஷ்டி நான் நுணுசூத்திரி பூர்வாச்சாரியாரம் சிற்று தன்மதானுசாரேன சூத்திராற்றாணி வாக்கியாசத்தேனே இல்லையா போதாயின தொடக்கமான ஆச்சாரியர்கள் எல்லாம் பண்ணினான உபகாரங்களை கொண்டு அவர்கள் சாதித்த அர்த்தங்களை எல்லாம் அவர்கள் திருவுள்ளத்துக்கு செய்த அர்த்தங்களை எல்லாம் என்னுடைய வார்த்தையினால் சொல்கிறேன் அவ்வளவுதான் பாஷ்யகார சாதிக்கிறேன். எவ்வளவு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். அதனால சங்கரனுடைய கர்வம் இல்லையா ஒரு சர்வ பிரகாரத்தாலையும் இல்லையா சுதிகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒரு விதத்திலையும் பொருந்தாதான சில அர்த்தங்களை எல்லாம் தன்னுடைய மத்தியில கல்பிதமான அர்த்தங்களை எல்லாம் அருள் செய்து சொல்லி கடைசியில இதுதான் வேதாந்தங்களுக்கு அர்த்தம் என்று இந்த கர்வத்தோடு
இதுமாவது சொன்னதான சங்கரர். அவருடைய சங்கர கர்வக சங்கருடைய கர்வமானது சமித்த உதயம். அது உதிக்கும் போதே அது சமிக்கப்பட்டது, அது சமரம் பண்ணப்பட்டது. ஆதி சப்தத்தால இன்னும் இவரை போல உள்ளதான இத மாதிரி அத்வைத்தங்கிற தத்துவத்தை கொண்டு இந்த பகவானுக்கு குணாதிகள்லாம் இல்லாமல் இதுதான் இந்த ஜீவனும் ஜீவ பிரம்ம ஐக்கியம்தான் பரம தத்துவம்னு சொல்லக்கூடிய இப்படி தத்துவத்தை சொன்ன ஆதிசப்தத்தால பாஸ்கர யாதவ பிரகாசர் வகிக்கப்படுகிறார். பாஸ்கர யாதவ பிரகாஷ் ஸ்ரீபாஷ்யத்துல ஒவ்வொரு அதிகரணத்துல பாஷ்யக்காரர் ஸ்வபட்சத்தை வைதிக பட்சத்தை அருளி செய்து இதுக்கு மேல ஒட்டாத பட்சங்கள்ல பரே அப்பரே அந்நியன்னு சொல்லி மூணு மூணு பேர் சார்ந்து அவர் விட்டெடுத்து சிவபிரகாசிகளை இந்த மூணு கேட்டகரியை கொண்டுவார். இதுல பறை என்பது சாங்கரர்கள், அபரே என்பது பாஸ்கரியர்கள், இல்லையா அந்நியன்னு சொல்லக்கூடிய யாதவ பிரகாசாமி, இவர்கள் தான் ஆதிசப்தன் காட்சியர்கள். சங்கராதி கர்வ சங்கர பாஸ்கர யாதவ பிரகாசாதிகள் தங்கள் மனம் போனபடி அர்த்தங்களை கல்பித்து இவைகள் தான் உபனிஷத்துகளுக்கு அர்த்தங்கள், இதற்கு மேற்பட்ட ஒன்று இல்லை என்று அவர்கள் சொன்ன கர்வத்தை எல்லாம் அதிகோடு கொடுக்கிறோம். சமிதோதய சங்கராதி கர்வா கண்ணனுடைய பட்சத்துல சங்கராதி கர்வகா சமிதோதயா, பாஷகார பட்சத்தில் சங்கராதி கர்வகா சமிதோதயா. அடுத்தது சுபலாது உத்ருத யாதவ யாதவ பிரகாசா யாதவானாம் பிரகாஷா சுபலாது உத்ருதா அந்த கண்ணனாக இருக்கு. யாதவர்களுடைய பிரகாசமானது பிரகாசமற்றிருந்த யாதவர்களுடையதான குலமானது கண்ணனுடைய பலத்தால் பிரகாசிப்பிக்கப்பட்டது. அது கிருஷ்ணனுடைய பட்சத்துல பாஷியாருடைய பட்சத்துல சுவபலாது தன்னுடைய பலத்தினாலே உத்ருத யாதவ பிரகாஷ் யாதவ பிரகாசரை உத்தரிப்பித்தார். யாதவ பிரகாசர் சாஸ்திர விரோதமான ஏகதண்ட சன்னியாசத்தை பரிகிரகித்து சிகாய் உத்தியோகவீதிகள்லாம் விட்டு கர்மாக்கள்லாம் சுரூப்பேன தியாகம் பண்ணி இந்த மாயாவாத பட்சத்தை பரிகிரகித்து போய்கொண்டிருந்த யாதவ பிரகாசர் இருக்காரு. அந்த யாதவ பிரகாசரை பாஷ்யக்காரர் தன்னுடையதான அனுகிரக பலத்தினாலே அந்த யாதவ பிரகாசத்தை உத்தரிப்பித்தார். யாதவ பிரகாசர் இப்படி மாயாவாதியாக சாஸ்திர விருத்தமான சன்னியாசாதிகளை மேற்கொண்டு இருந்தவர். கடைசியில் அவருடைய திருத்தாயாருடைய பிரேரணையின் மேல பாஷிகாரத்திற்குடைய இருந்து ஆசிரியத்து பாஷிகாரத்தால அவருடைய பூர்வ அனுஷ்டான வைக்கல்யங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தாதிகளை பண்ணி வைக்கப்பட்டு அப்புறம் உரிய முறையில திருதண்ட சன்னியாசத்தை மேற்கொண்டு ஸ்ரீபாஷிகாருடைய சித்தாந்தத்தில் அவரும் பிரவர்த்தகராக சேர்ந்து அப்படிதான் அவர் உத்தரிக்கப்பட்டார். பாஷ்யக்காரர் எதி தர்ம சமுச்சயம் என்கிற கிரந்தம் சன்னியாசிகளுடையதான வைதிக ரீதியில் உள்ள சன்னியாசிகளுடைய அனுஷ்டானங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னை ஒரு கிரந்தம் பண்ண சொல்லி எல்லாரும் பிரார்த்திக்க அதை பண்ணுவதற்கு தன்னை காட்டு யாதவ பிரகாசரே தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யக்காரர். ஏன்னா அவருக்கு இந்த வைதிக சன்னியாசியுடைய மேன்மையும் தெரியும், அந்த அவைதிக சன்னியாசியோட தாய்ச்சி ரெண்டையும் பார்த்தவர். அதனால அவரை கொண்டு வைதிக சன்னியாசிகளுடைய அனுஷ்டான பிரகாரத்தை எதிர்ம சமுச்சயம் என்கிற கிரந்தத்தை யாதவ பிரகாசரால் செய்தித்தார் பாஷ்யக்காரர்னு பிரசித்தம். அந்த கிரந்தமும் இருக்கணும். யாதவ பிரகாசருடைய சிஷ்யர்களாக இருந்த நாராயணாச்சாரியர் போன்றவர்கள்லாம் சுவாமி தேசியனால் கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட யாதவ பிரகாசரை தன்னுடைய பலத்தினாலே பாஷ்யக்காரர் உத்தரிப்பித்தார், மேலெடுத்தார். அடுத்தபடியா அவரோபிதமான சுதேர பார்த்தான் சுதிகளுக்கு அபார்த்தங்களை சுதிகளுக்கு தகுதியற்ற அர்த்தங்களை இல்லையா சங்கர பாஸ்கர் பாஸ்கர் யாதவ பிரகாசாதிகளும் இன்னும் இல்லையா சில வீரீஸ்வர மீமாசகர்களும் இல்லையா வைசேஷிக இல்லையா கௌதமாதிகளும் இவர்களால் பாசுபதர்களாலும் செய்வர்களாலும் அந்த பௌத்த ஜெயினர்களாலும் இப்படிப்பட்டவர்களாலே இல்லையா அவ அவரார்த்தங்கள் கற்பிக்கப்பட்ட அதெல்லாம் சுத்தி பண்ணி அந்த சுதியை இல்லையா தவறான அர்த்தங்கள் ஆற்றதாக சுதியை அதை சமீச்சீனமான அர்த்தமுடையதாக நிர்வகித்து கொடுத்தார். ஒன்பது கிரந்தங்களை பண்ணி இல்லையா சுதியுடைய தத்துவங்களையும் சுதியுடைய அனுஷ்டானங்களையும் எல்லாம் தண்ணீர் துரும்பெடுத்து தன்னுடைய அடியாரர்கள் எல்லாம் சர்வப்பிரகாரத்தாலே அறிந்து அனுஷ்டித்து பரமக்ஷேமத்தை பெறுவதற்கு
சுதிகள் அபார்த்தங்களை எல்லாம் போக்கி கொடுத்தார். ஆக சுதேரவா அபார்த்தான அவரோ 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 பிதமானது பாட்சிலாதமும் பொருந்தும் கண்ணனுக்கும் பொருந்தும். இப்படி இது சிரேஷையினால் அனுப்பிராணிதமான ஒரு உத்ரேட்சாலங்கார் அந்த கண்ணனும் அந்த கண்ணனாக ராமானுஜரும் இந்த பாஷிகா ராமானுஜரும் ஒருவரே. அவருடைய அபராதாரமே இவர். எதனால் தெரிகிறதுன்னு கேட்டாக்க இந்த மூன்று உத்ரேட்சைகள். இந்த மூன்று உத்ரேட்சைகளில் இந்த சங்கர சப்தம் யாதவ பிரகாச சப்தம் இவைகள் ரெண்டு உள்ள சிலேஷையினாலே சிலேஷையினாலே அனுப்பிராணிதமான உத்ரேட்சை என்கிறதான பிரகாரத்தில் பாஷிகாருடையதான அவதார ரகசியம் சாட்சா இந்த கண்ணன் எதுகுலத்தை அவதரித்த கண்ணன் தான் இங்கே வந்து பாஷிகாரராக அவதரித்து ராமானுஜராக அவதரித்து இந்த லோகத்தில் உத்தோரண காரியத்தை முன்பு தான் இதை செய்ததுக்கு மேலே தொடர்ந்து இந்த அவதாரத்தை பண்ணினான் என்பது இது சுவாமி தேசிகனுடைய அற்புதமான ஒரு இந்த ஸ்லோகத்தினால ராமானுஜன் என்கிறதான திருநாமத்தினுடையதான ஒற்றுமையினால சிவாஷிகாரான ராமானுஜருக்கும் கண்ணனாகிற ராமானுஜருக்கும் உள்ளதான ஒற்றுமையை சாதித்தார். அடுத்தபடியா இந்த வாஷிகாரனுடையதான திருவடிகள் பிராப்தியமும் பிராபகமும் என்பதை அழகா இன்னொரு ஸ்லோகத்தால் மேல சாதிக்கிறார். அனுகல்பூத முரபிக் பதம் சதா அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி விரிவர்த்தன ஊஷதம் சரணம் எதீந்திர சரணம் ரிணீமகே அனுகல்பூத முருபிப் பதம் சதா அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விருத்தி விரிவர்த்தன ஊஷதம் சரணம் எதீந்திர சரணம் ரிணீமகே எதீந்திர சரணம் சரணம் ரிணீமகே எதீந்திர சரணம் சிவாஷிகாருடைய திருவடியை சரணம் உபாயமாகவும் பிராப்தியமாகவும் எதீந்திர சரணம் சரணம் பிரபத்யே சரணம் எதீந்திர சரணம் சரணம் விரணிமை விரணிமை என்று வரிக்கிறோம். இல்லையா பிரபத்யங்கிற சப்தத்துக்கு சரணம் விரணு இல்லையா சரணம் மாமேக சரணம் விரஜ என்று என்னை சிவாஷிகாருடையதான சரணத்தை திருவடிகளை சரணமாக வலிக்கிறோம். அதையே சரணம்னா உபாயமாகவும் பிராப்தியமாகவும் பாஷிகாருடைய திருவடிகளை நாம் ரிணிவகை வலிக்கிறோம். சுவாமி தேசன் அழகா ஒரு சப்த சித்திரம் காட்டார். பெருமாள் திருவடிகளை சரணமாக பிராப்தியமாக பிராபகமாக பார்த்துக்கிற இடத்துலதான் எல்லாருந்து சரணத்துக்கு த்விவச்சனம் ஸ்ரீமன் நாராயண சரணவும் சரணம் பிரபத்தியே இல்ல சம்பிராத சரணவும் காணம் நிகழ்த்திய ரகுநந்தனா பெருமாளுடைய திருவடிகளை பிராப்திய பிராபகங்களாக பற்றுகிற இடத்துல சரணவுங்கிறது த்விவச்சனம். இங்க பாஷிகாருடைய திருவடிகளை சரணமாக வரிக்கிற இடத்துல சரணம்னு ஏகவச்சனம். இதுல சுவாதிசாமிக சாதிக்கிறதோ ஜீவோடு சாதிக்கிறதாக பெருமாள் ரெண்டு திருவடிகள் செய்கிற காலத்தை பாஷிகாரோட திருவடி ஒன்றே செய்யும். நம்முடைய சகல துக்கங்களையும் போக்கி நிரவதிகமான ஆனந்தத்தை அடைவித்து நம்மை நமக்கு பிராபகமாகவும் பிராப்தியமாகவும் இருந்து உஜ்ஜீவிப்பிக்க பெருமாள் ரெண்டு திருவடிகள் அவசியமாகிறது. அதனால்தான் இல்லையா ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே சப்ராது சரணவு காடம் நிப்பிட்டி இருக்கணும் அந்த ஆதித்யாதிகள் இல்லையா சரணவு சரணம்னு பெருமாளை போடுறது திவ்யச்சன கிரகணம். இங்க சுவாமி தேசிகன் எது இந்த சரணம் அப்படின்னு ஏகவச்சன கிரகணம் பண்றது காரணம் என்னன்னு கேட்டா இல்லையா பாஷிகாருடைய திருவடியானது குறைந்தபட்சம் பெருமாள் திருவடிகளுக்கு ரெண்டு மடங்கு அதிக பிரபாவம் உள்ளது. பெருமாள் ரெண்டு திருவடிகள் சரணவும்னு சொல்லி பெருமாள் ரெண்டு திருவடிகள் பாதாரம் இந்த யுகலம் சரணம் யுகலம்னா இரட்டை எல்லா இடத்துலையும் பெருமாளுடையதான இந்தியா சரணாம்புஜ துவயம் வரிக்கப்படுகிறது. பாஷிகார் பொறுத்தவரைக்கும் அவருடைய ஒரு சரணம் எதிர்ந்த சரணம் அப்படிங்கிறது. அதனால பெருமாள்
தன் திருவடிகள் இரண்டை கொண்டு செய்யக்கூடிய உபகாரத்தை பெருமாள் பாஷிகார தன் திருவடி ஒன்றை கொண்டே செய்ய வல்லவன் பார்த்து அப்படிப்பட்ட பாஷிகாருடைய திருவடி. அந்த திருவடியினுக்கு மூணு பெருமை சொல்ற. ஒன்னு அனுகற்பூத முரபித் பதம் சதா, சதா முரபித் பதம் அனுகல்பூதம் இல்லையா, ஏஷா தேஷா சதாங்கிற சப்தத்துக்கு சத்துக்களுக்கு, சத்துக்களுக்கு பாஷிகார திருவடி எப்படிப்பட்டதுன்னா பகவானுடைய திருவடிகளை அனுகல்பமாகப்படணும். அதாவது எல்லா ஆராதனங்களை சொல்லும்போது பிரதான கல்பம் அனுகல்பம்னு உண்டு இல்லையா. பிரதான கல்பம்னாங்க எது ஆராதனத்துக்கு பிரதான விஷயமோ அது பிரதான கல்பம், எது அது பிரதானம் இல்லாம அப்பிரதான கல்பமோ அதுக்கு அனுகல்பம்னு பேர். சாதாரணமாக பண்டைய சாஸ்திரங்கள்லாம் பார்த்தோன்னா இல்லையா பெருமாளுடைய திருவடிகளுக்கு பிரதான கல்பமாகவும் ஆச்சாரிய திருவடிகளுக்கு அப்பிரதான, பெருமாள் திருவாரத்தை முடிச்சுட்டு ஏதோ ஆச்சாரம் பாதுகாராதனமும் உண்டு. ஏ இது பிரதான கல்பம் பகவத் ஆராதனம், அனுகல்பம் பாது ஆச்சாரியம் தான் பாதுகை, பாதுகைனா ஆச்சாரியம், அதனால பாதுகா ஆராதனம் அனுகல்பம் சொல்லி அப்படிதான் பண்ணுவோம். பெருமாள் ஆராதனத்தை பண்ணி முடிச்சு எதுக்கோ ஒரு துவாசி நீங்க பண்ற நாங்க தினம் பண்றவா எல்லாரும் பெருமாள் திருவாரத்தை முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு அனுகல்பமா பாதுகா ஆராதனம் பண்ணுவோம். ஏ பாதுகையினுடைய பிரபாவத்தை முழுக்க இல்லையா, பாதுகையினுடைய பிரபாவத்துக்கு அதீனமான தான் பகவத் பிரபாவம் இல்லையா. 1008 ஸ்லோகங்கள்னாலும் சுவாமி தேசிகன் நிர்தாரணம் பண்ணி சகல சாஸ்திர நிரூபணமாக சாதிக்கிறதால்தான் பகவானுக்கு யாதொரு பிரபாவங்கள் உண்டோ பகவானுக்கு யாதொரு வைபவங்கள் உண்டோ எல்லாம் பாதுகையுடைய வைபவத்துக்கு அதீனமாக நடக்கிறது. ஏன் இது வரலும் எல்லாரும் நினைச்சிருந்தா தேஷாம் சாத்திரியுக்தான யோகக்ஷேமம் மகாமியம்னு லோகத்தோட யோகக்ஷேமத்தை எல்லாம் பகவான் வகிக்கதான் அவன் சொன்னான். ஏ எல்லா அவருடைய சததயுக்தான யோகக்ஷேமம் அகம் மகாமி, யோகக்ஷேமங்களை எல்லாம் நான் வகிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொன்னான். அது திருக்குறள் சாய்க்க உண்டு இல்லையா, எல்லாரும் இதுதான் நம்பிட்டு இருந்தான். இந்த வசுக்கள் மடிசெஞ்சி பிராமணன் போட்டு உடைச்சுட்டான் உண்மையேன்பது ஏ அதிலோகாரிய பாதேன பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா. இது பெருமாளுடைய பாதுகை பெருமாள் திருவடியில் கொடுத்து இதை உங்களுடைய திருவடிகளாலே ஏறி விட வேணும் அப்படின்னு வசித்தார். பரதனுடைய துக்கத்தை போக்குவதற்கு ஒரு பாதுகையே இல்லையா பெருமாளை அதிஷ்டானம் பண்ணி வாங்கிறதுக்காக சொல்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றார், அதிலோகாரிய பாதேன, ஆரிய பாதேன அதிலோக, உங்களுடைய திருவடிகளாலே இந்த பாதுகையில ஏறி இருக்க வேண்டியது. பாதுகை ஹேமபூஷிதே இல்லையா, பாதுகை ஹேமபூஷிதேங்கிறது எதை காட்டுறது, இந்த பாதுகை பெருமாள் கொண்டு வரல இல்லையா. ஒரு மூக்கு போட்டிருக்கிற தங்கத்தை கூட இல்லை சீதையே அதை கட்டி போட்டு வந்தவர், அதனால ஹேமபூஷிதே பாதுகைங்கிறதுனால பெருமாளோடு வந்த பாதுகை இல்லை. இப்போ ஆச்சாரியன் வசிட்டர் கொண்டு வந்திருக்கார் அந்த பாதுகை, பாதுகை நமக்கு ஆச்சாரியன் அனுகிரகிக்கும், வசிட்டர் இந்த பாதுகை எடுத்து வந்திருக்கார். வசிட்டர் அந்த அந்த பாதுகையில் ஏறி விட முடிய பெருமாள் பிரார்த்திக்கிறார். என்ன வார்த்தை சொல்றார் அப்படின்னு கேட்டால், ஏ தேகி இந்த பாதுகைகள் இரண்டும் தான் சர்வ லோகசே யோக யோக ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா, சர்வலோகத்துக்கு யோகக்ஷேமங்களை வகித்து பண்ணக்கூடியது இந்த பாதுகைகள் ஏதேகி ஈசத்தான் அவதாரணை. அதனால இது வந்து இந்த பிரமம், பெருமாள் தான் இந்த லோகத்தோட யோகக்ஷேமத்தை வகிக்கிறாரோ அப்படின்னு அவன் வார்த்தையை கேட்டு பிரமித்ததெல்லாம் போக இப்ப வசித்தர் திருநானன் சொல்றாங்க இந்த மனுஷன் பிராமணன் உண்மை உடைச்சிட்டார். இதை இந்த லோகத்தினுடையதான யோகக்ஷேமங்கள் எல்லாம் பாதுகை தான் நிர்வகிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார்.
இன்னொரு அழகான விஷயம், இங்கே 1986 வருஷம் ஆண்டவனுடைய சிலாக சேர்ந்து முந்தின வருஷம், அதுதான் ஆண்டவன் இங்கே பண்ண கடைசி இதில் ஓரியன்டல் ஸ்கூலில் கோயம்புத்தூருக்கு. ஆனவுமே அது சொல்லும்போது ஒரு அரசியல் இருக்குதுல, அதிரோகாரிய பாதை பாதை பாதையினை பாதுகை ஹேம பூச்சிட்டேன்னு சொன்னது வசித்தர் என்ன சொன்ன மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறா அப்படின்னு கேட்டா, பரதாபிமானுக்கு இந்த பாதுகையை நீ அதில் ஏறி ஏறி உன்னுடைய சக்தியை இந்த பாதுகையில் வச்சு கொடு அப்படின்னு வசித்தர் பிரார்த்திக்கிற மாதிரி தோணும். அப்படி இல்லை, வசித்தர் கலைஞர் வசித்தருக்கு சமமா ஒரு ஞானமானது கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரி இதுக்கு மேல 14 மணி காட்டிலும் மேட்டையும் அலையணும், உன்னுடைய சஞ்சாரம் அவ்வளவு சந்தோஷமா இருக்காது, அதனால இந்த சஞ்சாரத்தை நீ என்னன்னா விஜய யாத்திரையா பண்ண முடியா, இந்த பாதுகையில் இருக்கிற சக்தியை நீ உன் திருவடியில் ஏற்றுன்னு கொடுக்கணும் அப்படின்னு, அத அதிரோக ஆரிய ஆரிய பாதையான அதிரோகன்னு சொன்னது உன் திருவடியில் சக்தியை இந்த பாதுகையில் ஏற்றி கொடுத்து சொன்ன, இந்த பாதுகையில் இருக்கிற சக்தியை உன் திருவடியில் ஏற்றிக்கொண்டு தாக்கு. இது அண்ணன் நடுவு செய்து எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கு. ஏன் இன்னொரு ராஜாவும் அன்னைக்கு ரொம்ப பாதுகாப்பு குருப்பமா அண்ணன் ராஜாச்சு ராஜும்போது, இது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், நான் பாதுகையோட பிரபாவத்தை முழுக்க உணர்ந்துருந்த போது கூட பெருமாள் திருவாதத்தை பண்ணி முதல்ல பெருமாள் தீர்த்தம் அதுக்கப்புறம் பாதுகாத்து கூப்பிடுறோம். நம்ம அண்ணன் ராஜாமா இந்த பிராச்சீன பத்திரிகைலாம் மாத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, நீ மாத்துன்னு எனக்கு அதிகாரம் கொடுத்தா நான் முதல்ல பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்து அப்புறம் பெருமாள் பெருமாள் திருத்தம் கொடுப்பேன் ராஜா, ஆனா மாத்துறதுக்கான அதிகாரம் என்கிட்ட இல்லை, எனக்கு மட்டும் அந்த அதிகாரத்தை கொடுத்தா நான் முதல்ல பாதுகாப்பு பண்ணி பாதுகாப்பு திருத்தம் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பெருமாள் திருத்தம் கொடுப்பேன் அதுதான் தகும் கூட, ஆனா அப்படி பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு ராஜாமா. அதனால சதாம் அப்படிங்கிறது எதுக்காக சொன்னேன்னு கேட்டா, இந்த பாதுகா சோகத்துடைய முதல் ஸ்லோகத்திலையும் கடைசி சோகம் சாதிக்கிறது சத்துக்கள் தான், சத்துக்கள் அவர்கள் தான் சத்து. ஏன்னு கேட்டா சந்தகா சத்துக்கள் அவர் யாருன்னு கேட்டா, ஸ்ரீரங்க சந்த ஸ்ரீரங்க புத்வீச சரணத்ரான சேகரா, ஸ்ரீரங்க புத்வீச சரண சேகராக இல்ல ஸ்ரீரங்க புத்வீச சரணத்ரான சேகரா, ஸ்ரீரங்கநாதன் ஆகிற பெருமாளுடைய திருவடிகளை சிறசிற சோப்பவர்கள் சத்துக்கள் இல்ல, அவருடைய சரணத்ராணங்களை சிறசிற வகிப்பவர்கள் தான் சத்துக்கள் சந்தகான்னு சொல்லிட்டார். யார் சந்தகா சொல்ல சத்துக்களை லட்சணம் சொல்லு கே சந்தகா இல்லையா, சதாம் லட்சணம் கிம் அப்படின்னு கேட்டா சொல்ற இல்லையா, ஸ்ரீரங்க புத்வீச சரணத்ராண சேகராக, ஸ்ரீரங்க புத்வீசனுடைய சரணத்தை தற்சேகரினால ஸ்ரீரங்க புத்வீச சரணத்ரான சேகராக, பகவானுடைய திருமணிகளை சிறசல் தரிக்காமல் அவனுடைய பாதுகளை சிறசல் தரிப்பவர்களுக்கான சத்துக்கள் சாதித்த அந்த சதாம். அதாவது சத்துக்கள் யாரு, தோல்வழியாம் நல்வழியை உடையவர்கள், முதலவியார் காட்டின தோல்வழி நல்வழி இருக்கே அதை தங்கள் மார்க்கமாக கொண்ட சத்துக்கள் நல்வழியில் நடப்பார் சத்துக்கள். அந்த நல்வழி என்னன்னு கேட்டா, அன்பர்க்கை அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமதைகள் தமிழ் செய்தான் தாலே கொண்டு பெருமாளுடைய திருவடிகளை விலக்கி ஆச்சாரிய திருவடிகளையே சில சில பிராப்திய பிராபமாக பட்டபடிந்தாலே அவர்கள்தான் சத்துக்கள். அந்த சதா சத்துக்களாக இருப்பாருக்கு சாஸ்திர தாத்பரியம் இல்ல, ஆச்சாரியம்தான் பிராப்தியம் பிராபகம் என்பதை யதாசாஸ்திரம் உணர்ந்தவர்களான சத்துக்கள் இருக்காளே அந்த சத்துக்களுக்கு அனுகல்பம் முரபிப்பதம் அனுகல்பம் அவர்களுக்கு முரபிப்பதம் இல்லையா, முரபித் முராதியான பகவானுடையதான பதம் திருப்படியானது அவர்களுக்கு அனுகூல்பம் அனுகல்பமாகும். பாஷிகார திருவடியானது ஆராதனத்துக்கான பிரதான கல்பமாகவும் முரபித்தான பகவானுடைய திருவடி அனுகல்பமாகவும் அமைப்பு யாருக்கு சதா, அப்படிப்பட்ட எரிந்த சரணம் அனுகல்பூத முரபிப்பதம் சதா அப அப அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம், அஜக திரிவர்க்கம் அபவர்க்கம்
அபவர்க்க வைபவத்தை அபவர்க்கத்தை பரம உத்கிருஷ்டமான அபவர்க்க வைபவத்தை வழங்கக்கூடியது. அந்த அபவர்க்க அஜகத் திரிவர்க்கம், திரிவர்க்கம் அஜகத், திரிவர்க்கத்தை விடாமல் இங்க இருக்கிற காமரையும் தர்மார்த்த காமங்கள் எல்லாவற்றையும் கூட அதெல்லாம் அனுபவித்து கடைசியில காலத்துல மோட்சத்தை அடைவிக்கக்கூடியது. திரிவர்க்கத்தை விடாத அபவர்க்கம், அது பாஷகாசிரியருடையதான பெருமாள் தன்னை கொடுக்கறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்னா அது எல்லாத்தையும் அது தர மற்ற எல்லாத்தையும் தன்னோட தமிழத்து உருகி புரிவுன்னு தான் தன்னை கொடுப்பான். எச்சாரு கிரகம் இச்சாமி தனம் தச்சிய ஹராமியம் வியோகோ பாந்தவசியம் விஷம் பகுதி துக்கிட்டா எடுத்திருக்கார் சுவாமி பிரபாவ ரட்சாதிக்காரர். இது பெருமானே சொல்றான், வேற யாரும் சொல்லல. எவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று கேட்கணும், அவனிடத்தில் இருக்க முதல்ல அவன் தரம் தனம் தச்சிய ஹராமியம். ஒருவனுக்கு ரொம்ப மதத்தை அலங்கார மமகாரங்களை உண்டாக்கக்கூடியதுல முதல்ல இருக்கிறது தனம், அது அவனிடத்து பறிப்பேன். அடுத்தபடி வியோகோ பாந்தவச்சி, அடுத்தபடியாக அவனுக்கு பெரிய இதை கொடுக்கக்கூடியது என்னன்னு கேட்டா அகங்காரத்தை கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டா நமக்கு ஒரு பேர் பண்பா இருக்கா என்னுடைய பந்துக்களை பார் அப்படின்னா இவர்கள்லாம் எனக்கு இருப்பார்கள் அப்படின்னு அதை அடுத்தபடியா வியோகோ பாந்தவச்சி இப்படி எல்லாவற்றையும் எழுந்து பிரிஷம் பகுதி துக்கிட்டான். எப்ப பார்த்தாலும் இந்தியா துக்கப்பட்டு அழுவதை தவிர வேற எதுவும் இல்லாததாக பண்ணி அப்புறம் கவனம் என்ன எனக்கு கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் இந்த சத்தியாகத்தை சுவாமி எடுத்திருக்க. இதுக்கு கதைகள்லாம் கூட அழகாக உண்டு. அப்படி எல்லாம் அது அடையுங்கள் அடையுங்கள் வைகுந்தமும் பார்க்கடல் அஞ்சனவர்க்கும் அவை நனிய கடைகர பாசங்கள் விட்ட பந்த அன்றி அவர்களை காண்புடானே அப்படின்னு இத்தர விஷயங்கள்ல அந்த பத்தை அறவே விட்டவர்கள் எட்டாம் பத்து இரண்டாம் திருவாய் வழியில ஆழ்வார் இதாக சாதிக்கிறார். இப்படி பெருமாள் தனக்கு பூர்ண அனுபவத்தை கொடுக்காமல் மானசாமல் இப்படி அந்த வஞ்சிச்சு இருக்க காரணம் என்னன்னு பார்த்தா பெருமாள் மேல ஒரு தப்பு சொல்ல ஒண்ணாது. ஒரு கால் என்னுடைய ஆத்மாத்மீயங்கள் எனக்கு ஏதாவது எழுது கொஞ்சம் ரசிக்கிருக்கிறதோ அப்படின்னு அதை பார்க்கும் ஆழ்வார் தன்னைத்தானே பரீட்சித்து பார்க்கிறார். நாங்கள் வரிவளை ஆயங்காலோ நம்முடைய ஏதவர் முன்பு நாணி முன்பட்டி ஆனந்து உரைக்கும் மாற்றம் நோக்கு இல்லை காலமாட்டேன் தங்கம் செய்த தாயிலிருந்தே தலைமுறை குந்திரமாய் கலந்து வெங்கட் பறவையின் வாகனம் போல் வெங்கட வாகனை வேண்டி சென்றேன்னு எல்லாவற்றையும் கடைசியில் தன் மனசாது அதை உஷாதுனையா கொடுத்து மனசு நின்றுடையே நன்றி சொல்லி என் நெஞ்சமும் என்னை விட்டு போயிடும். இப்போ உன்னை தவிர வேறு ஒண்ணுமே எனக்கு இல்லை, உன்னை தவிர சர்வமும் என்னை போயிட்டு போயிடுதுன்னு சொல்லி பெருமாண்டத்துல எனக்கு என்னுடைய ஆத்மாத்மீயங்கள்ல எனக்கு ஒரு நசை இல்லை என்று காட்டுறாரு. ஆக அதுதான் அடையும் நன்மை அடையும் நம் வைகுந்தமும் பார்க்கடல் அஞ்சன வெப்பம் அஞ்சன வெப்பம் அவை நனிய கடையற பாசங்கள் கடையற பாசங்கள் விட்ட பின்னை அன்றி அவனை காண்கூடாங்கன்னு சொல்லியா இதெல்லாம் பெருமாண்டு சொல்லலாம். இவனுக்கு அபவர்க்கமாக தன்னை கொடுப்பதற்கு முன்னால இவனுக்கு இருந்து பாருங்க எல்லாத்தையும் தர்மார்த்த காமங்களிடம் படிப்பு இல்லையா பாஷிகாவுடையதான இது அப்படிப்பட்டது. அஜகத் திரிவர்க்கம், திரிவர்க்கம் அஜகத், திரிவர்க்கத்தை அதோடு சேர்த்து அபவர்க்கத்தை கொடுக்கக்கூடிய வைபவம் பாஷகாவின் திருவடி இருக்கும். பாஷகா திருவடிகள் ஆசிரித்தவர்கள் இந்த லோகத்திலையும் இருக்கிற வரையும் நன்ன சர்வ விதமான மேன்மையோட வைஷ்ணவ ஸ்ரீயானது நல்ல போற புலியை விளங்கி கடைசியில பெருமாள் திருவடிகளையும் உரிய காலத்தை அடையக்கூடியதான அப்படிப்பட்ட அஜக திருவர்க்க வைபவம் பாஷகாரத்தில் அனுகல்ப பூத முருவிப்பதம் சதா அஜக திருவர்க்க மகவர்க்க வைபவம் சலசித்த விற்பி நினைவத்தனம் சலசித்த விற்பிங்கிறதான வியாதி சித்தத்தினுடைய சலனம் மனசானது எப்போதும் சலித்துக் கொண்டே இருப்பது மனசு எதிரே நிலை பெறாமல் இருப்பது இது சல சித்த விற்பி சித்த விற்பியுடைய சலம். சலம்னாக்க அது ஒரு இடத்துல நிலை பெறாமல் இருக்குது. சஞ்சலமிகி மனம் பார்த்த அவனு
ஆறாவது அத்தியாயத்துல அர்ஜுன் பெருமாள்கிட்ட கேட்கிறான், பெருமானு சொல்ல சஞ்சலம் ஹிமனஸ் பார்த்தேன் பாத்து வந்தா மனசு சஞ்சலமான தன்மை விடுகிறது. அந்த சஞ்சலமான தன்மையானது உடனே பண்ணக்கூடாது. யோகத்தை அனுட்டிக்கலாம் அப்படின்னா அதுக்கு திடமான பூஷாத்த விவசாயத்தையும் பகவான் மேல நிரவதிகமான பிரீத்தி ஏற்பட்டாலும் அதை பண்ண முடியும், அதை பண்ண விடாமல் தடு. மனசு இப்படியே அங்கேயும் இங்கேயும் இல்லை அதை கோபுர வஸ்துவை போல இல்லையா சாகாம பிங்களை போல இங்கே எங்கேயும் குறைஞ்சது போல மனதார்ந்து தெரியும். அது மட்டும் இல்லை, சரி ஒரு பிரன்யாசம் பண்ணலாமான் அதுக்கு அனுகுணமாக இருக்க பெருமாளுக்கு விசுவாசமாக எழுதி தோன்றாங்க. இதெல்லாம் சலச்சித்தது, இதெல்லாம் மனசுடைய ஒரு விதமான புருஷார்த்தத்திலையும் திடமான அத்தியவசாயம் இல்லாமல் எந்த உபாயத்தையும் திடமாக கொண்டு அனுஷ்டிப்பதற்கும் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய இந்த சலச்சித்த விருத்தியாகிற வியாதிக்கே இந்த வியாதிக்கு வினிவர்த்தன ஔஷதம், இதை போக்கக்கூடிய ஒரே ஔஷதம். பக்தியும் பிரபத்தியும் அனுஷ்டித்து தங்கள் ஏதாவது ஏதாவது ஏதாதிகாரம் அனுஷ்டித்து உஜ்ஜீவிப்பதற்குரியதான அந்த அதுக்கு விரோதியான அதுக்கு பிரதிபந்தகமான சலச்சித்த புத்தின்னு சொல்லக்கூடிய இல்ல நில்லவா நில்லாத மனம் சொல்லக்கூடியதான அந்த அந்த வியாதிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய அந்த வியாதிக்கு சலச்சித்த புத்தி வினிவர்த்தன ஔஷதம், அதுக்கு ஒரே மருந்து எதுன்னு கேட்டா இந்த மூணு அனுகல்ப பூத முருகிப்பதம் சதா அஜவத்து அஜகத்து வர்க்கம் அப்பவர்க்கு வைபவம் சலச்சித்த விருத்தி வினிவர்த்த ஔஷதம். இது மூன்று எதுன்னு கேட்டா எதிர்ந்த சரணம் பாஷகாரதான திருவடி, இதை சரணம் நீமகே இதை சரணமாக வகிக்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பாஷிக முதல்ல பாஷிகாருடையதான அவதார ரசி சொன்னார், பாஷிகாரதான திருவடியுடையதான பிரபாவம் சொன்னார். சரி, பாஷிகாருடையதான சித்தாந்தத்தை பெருமை சொல்ற பாஷிகாருடையதான மகத்துவமாச்சு, பாஷிகார திருவுடிகளுடைய பிரபாவமாச்சு, பாஷிகார் அருளி செய்ததான இந்த சித்தாந்தத்தினுடையதான பெருமையை சொல்ற. காதா தாத்தா கதானா கலபி கமைகா காப்பி காப்பிலி பாப்பி லீனா கீணா காணாத வாணி துகிண ஹரகிர சௌலபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாரியோக்தி ஜகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் காசங்கா சங்கராதே பஜதி எதிபது எதி எதிபதோ பத்ரவேதியம் திரிவேதி காதா தாத்தா கதானாம் கலதி காபிலி கமனிகா குவாபிலீனா சாணா காணாத வாணிகி க்ஷீணா துருகிண ஹரவ துருகிண ஹரம்ப ஹரகிர சௌரபம் ந ஆரபத்தே கௌமாரி லோக்தி க்ஷாம குருமதம் ஜகதி கௌரவாது தூரமானது கா சங்கா சங்கராதே. பாஷகாரர் என்றைக்கு எதிபதோ பத்ரவேதியின் திரிவேதியின் பஜத் பஜதிங்கிறது திகந்த பதம் பஜத் பஜதிங்கிறது திருச்சி பஜதி சத்தி அப்படின்னு சிபாஷகால என்றைக்கு பத்ரவேதியின் திரிவேதியின் பஜத் பத்ரவேதின்னு சிம்மாசனம் பத்ரவேதின சப்தத்துக்கு சிம்மாசனம் அபிஷித்தனான ராஜா சிம்மாசனத்தாவ அமர்கள் சிம்மாசனத்துக்கு பத்ரவேதி நானா அதிகாரி பரிக அதிகார பரிகிரக பத்ததி அபிஷேக பத்ததி இவைகள்லாம் நல்லா பார்த்துருவோம். சுவாமி தேசிகன் பத்ரவேதி அப்படின்னு சிம்மாசனத்தை குறிக்கிறார், பத்ரவேதின்னு சிம்மாசனம். இந்த பத்ரவேதிங்கிற சிம்மாசனம் எதுன்னு கேட்டா திரிவேதியின் பத்ரவேதி, திரிவேதி அப்படின்னாக்க மூன்று சுத்தி மூன்று வகையான சுத்தி வாக்கியங்கள் பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதின்னு சொல்லக்கூடிய மூன்று விதமான சுத்தி வாக்கியங்களையும் கொண்டு பாஷிகார அமைக்கப்பட்ட பாஷிகார அமைக்கப்பட்டதான பத்ரவேதி சிம்மாசனம். கூப்புடைய சீரிய சிங்காசனம்னு
இதைத்தான் ஆச்சியார் சொல்றார். இல்லையா, கோப்பு கோப்புதான் நான் ஒன்று ஒன்று கோத்தை தானே. இல்லையா, தலைக்கு கால் எடுத்து தலை பின்னாடினாங்க மூணு கால் இருக்கும். இல்லை, ஆனால் ரெண்டு கால் தான் வெளியில் தெரியும், மூன்றாவது கால் உள்ளோடு ஓடும். அந்த மூன்றாவது கால் தான் அந்த ரெண்டு காலும் சேர்றதுக்கு அதுதான் ஏது. ரெண்டு கால் எடுத்து கண்டிப்பாக தான் தெரியும், இல்லையா, தின முடியாது. ஆனால் ரெண்டு கால் தான் வெளியில் தெரியும், மூன்றாவது கால் உள்ள அத்தனையாக இருக்கும். அதுதான் கோப்பு. இல்லையா, கோப்புன்னா இல்லையா, ஒன்றோடு ஒன்று கோப்பு முடியாத இருக்கிற அதான் கோப்புடைய சீரிய சிங்காரம்தான் பாட்டிக்கார சிம்மாசனம். அதான் பத்ரவேதி திரிவேதி. மற்ற பேரெல்லாம் சிம்மாசனம் துடிக்கிற சிம்மாசனம், அபேதஸ்ருதி அபேதஸ்ருதி மட்டும் கொண்டு பேதவாதிகளும் அபேதவாதிகளும் சித்தாந்தம் என்ன பார்த்தாக்கு அவர்கள்லாம் கிடைக்கல. அவருடைய சிம்மாசனம் ஆண்ட கண்டு போச்சு பாஷ்யகார. அவர் அவருடைய சிம்மாசனம் திரிவேதி பத்ரவேதி. வேதசுதிகள் அபேதசுதிகள் ரெண்டுக்கும் பரஸ்பர விரோதம் இல்லாமல் கடகசுதிகளை கோத்து கூப்புடையதான சீதி சிம்மாசனம். இந்த திரிவேதியும் பத்ரவேதியும் இதை எதிராஜராகிற ஸ்ரீ பகவத் ராமானுஜர் பஜதி பஜதினு இருக்கும். அதை அடைந்த போது அந்த சிம்மாசனத்தை அவர் அபிஷிக்தரான போது எதிபதோ பத்ரவேதியின் திரிவேதியும் பஜத் பஜனா அடைதல் அவர் தான் அந்த சிம்மாசனம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்மாசனம் அடுத்து போய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர். விஸ்வவியாபி ஜகாதே எதி திரிபதி யசஸ் சம்பத் ஏகாண்டவே அஸ்மின் சந்தா சுத்தாவகாசி சுபமதி விரது வெங்கடேஷோ அபிஷிக்தா. உலகத்தெல்லாம் உருப்பிரகாணமாக கொள்ளக்கூடிய சீபாஷிகாருடைய அளப்பரியதான அந்த பெருமை சம்பத் ஏகாரணம் வந்திருக்கு. அந்த ஏகாரணவத்திலே அதுல ஒரு சிம்மாசனத்தை இட்ட அந்த சிம்மாசனத்துல சந்தாவகாக ஏசுவதிபி இந்த சித்தாந்தம் பாஷிகாரனுடையதான தர்சனம் மேலும் மேலும் வளர்ந்து தழைக்க வேண்டும் என்ற சந்தைகளுடைய சுபமதிகளானது இந்த வெங்கடேசன் உத்தரவு அபிஷேகம் பண்ணினார்கள். விஸ்வவியாபி ஜகாதே எதி திருப்பதி சம்பத் ஏகாரணமே சப்தா சுத்தாவகாசி சுபமதி வி அசோ வெங்கடேஷ் அந்த பத்ரவேதி. அப்போ அந்த சிம்மாசனத்தை பாஷகாரம் அந்த சிம்மாசனத்தை பத்ரவித்ரிவேதி அந்த பத்ரவேதி சுவாமி தேசியம் பார்க்கிறாங்க. ஆஹா, இதுல பாஷகார அமர்ந்து அவர் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணின அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, இல்லையா, தா தாத்தா கதானா காதா கலதி. தாத்தாகதர்கள்னாக்க பௌத்தர், ததாகதம்னு புத்தருக்கு பேர். ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ஜாபாலி பண்ண நாஸ்திகவாதத்துக்கு பெருமாள் போச்சுன்னு வாக்குவாதிக்கும் போது யதாகி ஜோரகா ததாகி புத்தா ததாகதம் நாஸ்திகமற்ற வித்தி அப்படின்னு ததாகதன் புத்தருக்கு பேர். நாஸ்திகர்கள கிரேசலனா இருக்கிற புத்தருக்கானே அந்த புத்தர்களான ததாகதம் ததாகத சம்பந்தினா தாத்தாகதாக. இல்லையா, புத்தனை பின்பற்றின பௌத்தர்கள் தாத்தாகதானாம் காதா. இல்லையா, காதானாங்கிறதோ அவர்களுடையதான பாட்டுக்கள். ஏன், அதாவது கேவலம் வார்த்தை அழக உடையது. ஏன், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா, இவர்கள் சொல்ல போற அர்த்தங்கள் எல்லாம் விபரீதமான அர்த்தங்கள். அந்த விபரீதமான அர்த்தங்களை சொல்லி அதுல தாங்கள் சொல்வது நம்பிக்கை உண்டாவதற்காக தாங்களும் வைத்திகர் போல வார்த்தைகள்லாம் பேச முடியும். ஏன், பரஹிம்சையாகாது என்றும் இஷித்தருடைய சேவை பண்ணலாகாது என்றும் இப்படிதான் பற்றுக்களை விட வேண்டும் என்றும் இப்படிலாம் வைத்திகர் சொல்ற வார்த்தையும் வார்த்தை மட்டும் தாங்கள் சொல்வார்கள். ஏன்னா தாங்களும் தாங்கள் சொல்வது ஏற்கத்தக்கது என்பது லோகத்தாருக்கு பிரமிக்க வைக்கிறார். அதான் அவருடைய காதானா என்னத்தம், காதான ஓட்டி காலம் போறது. இந்த தாத்தா கதானாம் காதா இப்படி இல்லைன்னா தங்களை வைத்திகர்கள் காமிச்சு கொண்டதுக்காக இவர்கள் பண்ணக்கூடியதான இந்த காதா, இந்த
கோட்டி காலம் இந்த கோரஸ் எல்லாம் கலத்தி கலத்தின்னு கத்தோம் அவைகள்லாம் படிப்படியாக வினா இல்லையா பிரகிருத்தியாத்மம் காந்திகி கலத்தி கலத்தின்னு அவைகள்லாம் இருக்கிறது இல்லாமல் அழிந்து போகும் என்னைக்கு எம்பெருமானார் பத் திரிவேதியான பத்ரவேதியில உட்கார்ந்து இந்த பரம வைதிகமான இந்த சித்தாந்தத்தை என்னைக்கு ஸ்தாபிக்கிறாரோ அன்றைக்கு காதா தாத்தா கதானாம் காதா கலதி சரி காபிலி கமனிகா காபிலீனா காபிலி காபிலி கமனிகா கபிலர் என்பவர் பண்ணியிருந்தான கமனிக்கா கமனிக்கான்னு அர்த்தம் அவர் ஒரு பிரகாரமாக பண்ணும் நிர்வாகம் இந்த கமனிக்கா அப்படின்னாக்க இந்த நிர்வாகம் அர்த்தம் காபிலி கமனிக்கா கபில் கபிலர் பண்ணதானே இந்த அதாவது ஏதோ சில உற்பத்திகளை சொன்னார் ஐயா இந்த ஜகத்தில் உள்ள எல்லா பதார்த்தங்களும் சத்வரசமோ குணமயமாக இருக்கு காரண குணங்கள் தான் காரியத்தை அனுபவிக்கும் என்கிற நியாயத்தாலே நிர்வாகத்தாலே மூலப்பொருள் தான் ஜெகத்து காரணமாக வேண்டும் ஈஸ்வரன் அல்ல என்று அவர் சொன்ன கவனிக்கா அது குவாபி லீனா இல்லையா எல்லா வஸ்துக்களும் மூலப்பிரகிருதியில போய் லயத்தை அடைகிறது மூலப்பிரகிருதி எதுலையும் லயத்தை அடைவதில்லை அப்படின்னு ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாரே அவர் மற்ற எல்லா பதார்த்தங்களும் மூலப்பிரகிருதியில போய் லயம் அடைகிறதும் இல்லையோ அவருடைய மூலப்பிரகிருதி எதுல போய் லயம் அடைந்ததுன்னு தெரியல லீனான லயம் அடைந்தது குவாபி லீனா எல்லா வசுக்களும் லயஸ்தானமாக இவர் சொன்ன மூலப்பிரகிருதியானது கடைசியில் அது எதை போய் அது எதிர போய் லயத்தை அடைந்தது குவாபிலி காபிலி கமனிக்கா குவாபி லீனா சீனா காணாத வாயி காணாத காணாதது ரிஷி அவன் தான் வைசேஷிக சாஸ்திரத்தை இல்லையா அது அதை அதை பிரதிபாதித்தவர் அதை அதை உண்டாக்கினவர் அதை ஆரம்பித்தவர் அவன் தான் வைசேஷிக மதம் ஒரு மதம் அந்த மதம் நியாய சாஸ்திரத்தோட கிட்ட சில பல விஷயங்கள் சமானமாக இருந்தால் ரெண்டையும் சேர்த்து நியாய வைசேஷம்னு பண்ண அந்த வைசேஷிக மதமானது காணாதம் பாணினி என்று சர்வசாஸ்திரோபகாரம் சொல்லுவான் பிரமாண நிஷ்கர்ஷங்களை பண்ணி கொடுத்தார் அந்த காணாத மனமானது மதமானது அவருடைய காணாத வாணி அந்த கணாதருடையதான வாணின்னு அவருடையதான சுக்திகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இல்லையா சீனா அவைகள்லாம் கயத்தை கிடைந்தன பாஷிகார இந்த மாதிரி சத்சம்பிரதாயத்தை நிர்வகிக்கிறதுக்கு முன்னால அந்த காணாத மதம்ங்கிறது உத்தரவையும் ஒன்று பண்ண முடியாத மதமாக இருந்தது அவருடைய பரிபா காணாத பரிபாட்டி மிகின்றான் சொன்னது அவருடைய பரிபாஷை இல்லையா வைசாலிய மதத்தை போல ஒரு பரிபாஷை அற்று யாத்தையும் கிடையாது அப்படியே கேட்கறவங்க திருவிக்க வைக்கக்கூடியதான பரிபாஷை குறிப்பாக தாக்கியா இல்லை அவர் பேசினாங்கன்னாக்க அவங்க கம்பீரமாக இருக்கும் பல பேருக்கு அது சப்த கர்த்தமே தெரியாது அதெல்லாம் அவருடைய பரிபாஷை அதான் காணாத பரிபாட்டி மிகி கல்ப கல்பனா கபில கல்பனா வாகுடைங்கிறாங்க அதுதான் காணாத வாணி இல்லையா எல்லாம் வாதம் பண்ணி உரத்த குரலில் பேசக்கூடிய இல்லையா எல்லாருடைய குரலையும் அடக்கி பரிபாஷைகளோட பெரும் குரல் எடுத்து பேசக்கூடிய அதனாலேயே சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணுறது அவர்களுடையதான அவருடைய காணாத வாணி அன்னைக்கு சீனா சீனான தயத்தை அடைந்து இல்லையா படிப்படியாக குறைஞ்சவே அவள் குரலை கூட கேட்கவே இல்லை அவ வாயை சிக்கிறதான் தெரியுது அவள் குரலே யாரும் கேட்கலான்றவருக்கு பாஷிகார் என்னைக்கு திரிவேதி பத்ரவேதியில வந்து இந்த வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணாரோ அது காணும் இந்த காணாத வாணி சீனா துருகிணர கிரகா சௌரபம் ஆரம் அது துருகிணன் ஹரம் துருகிணன்னு பிரம்மாவுக்கு பேரு ஹரம்னு சிவனுக்கு பேரு இந்த பிரம்மாவும் ருத்ரனும் அவர்கள் சில மதங்களை தாங்கள் ஒரு மதத்தை ஸ்தாபித்தார்கள் இல்லை துருகிணம் அப்படி பிரம்மா ஸ்தாபித்த மதம் தான் அந்த கிரண்ய கர்ப்பம் பண்ணதான யோகம்ங்கிறதான மதம் இந்த மதம் தான் முதல்ல இல்லாத தப்பு வழிகாட்டின மதம் ஈஸ்வரன் வெறும் நிமித்த காரணம் ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான்
ஈஸ்வரன் ரெண்டையுமே நாஸ்திகம் சொல்லக்கூடாது. ஈஸ்வரன் உண்டு, ஈஸ்வரன் ஜெகத்துக்கு காரணம், ஆனால் நிமித்த காரணம் மட்டும்தான், உபாதான காரணம் அல்ல. உபாதான காரணம் பிரகிருதி தான், நிமித்த காரணம் தான் ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பிற்பாடு இத்தனை பேருக்கும் தப்பு வழி காட்டக்கூடியதா. கிட்டத்தட்ட வேதாந்திகளை தவிர பாக்கி எல்லாரும் இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரன் நிமித்த காரணம் மட்டும்தான், உபாதான காரணம் எய்தர் பிரகிருத்தியோ அல்லது பரமாணு குழுவோன்னு சொல்லும்படியாக இந்த ஈஸ்வரனுக்கு நிமித்த மாத்திரத்தை நிரூபணம் பண்ணி எல்லாவற்றையும் தப்பு வழி காட்டின அந்த மதம் யோக மதம். ஏத்தையின யோக பிரத்யுக்தான்னு சொல்லி சாரீரகத்துல சிபாஷத்துல ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதத்தை ரெண்டாவது அத்தியாயத்தால இதை சூத்திரகார பாஷிகா நிராகரிக்க. அத மாதிரி துருகிணஹர ஹரகிர துருகிணகிரஹ ஹரகிரஹன்னா இந்த ருத்ரன் பண்ணதான இவன் காமிச்சதான ஒரு தப்பு வழி. அதான் பசுபதி என்கிற இவனால பிரதிக்கப்பட்ட பாசுபதம் பத்யுரசாமஞ்சியாத் அப்படின்னு தொடங்கி பசுபதி அதிகரணம் ஒரு அதிகரணத்துல இந்த சைவ மதத்துல பசுபதியான சிவனால போதிக்கப்பட்ட தத்துவங்கள் அனுஷ்டானங்கள் அவர் சொல்ற புருஷார்த்தங்கள் இவைகள் எல்லாம் அத்தியந்த வேத விருத்தம் அப்படின்னு அந்த மதங்களும் சௌரபம் நாரதந்தை அப்படின்னா அசோ அசௌரபம் ஆரம்பத்தை அவைகள் எல்லாம் துர்கந்தத்தை உடையவர்களாக துர்வாசனை விதித்தவர்களாக இருக்கு அந்த மதங்கள் எல்லாம் அவைகள் லோகத்தால் இவைகள்லாம் இவ்வளவுதான் என்று அதிகமாக இருக்கிறார்கள். தாத்தா கதானாம் காதா கலதி காபிலி கமனிகா குவாபி தீனா காணாத வாணி க்ஷீணா துருகிண ஹரகிர சௌரப ஹரகிர கிரகான வார்த்தைகள் இல்லையா சௌரபம் தான் ஆரம்பத்தை க்ஷாமா கௌமாரி லோக்தி இல்லையா கௌமாரி லோக்தி க்ஷாமா குமாரில இல்லையா மீமாம்சகம் வேதங்களுடையதான அர்த்தங்களை எல்லாம் இல்லையா தாத்பரியத்தை நிர்ணயிப்பதற்காக பகவான் ஜெய்மினி பண்ணதான சூத்தரூபமான சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம். அந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு உபவர்ஷர் போன்ற மகர்ஷிகள் எல்லாம் சமீச்சீனமான சாரீரத்தோ சாரீரகத்தோடு அதுக்கு சேர்ந்து வரக்கூடியதான போதாயனர் உபவர்ஷர் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய விருத்தி கிரந்தங்கள்ல இந்த பூர்வீமாம்சா சாஸ்திரமானது இந்த சாரீரக சாஸ்திரத்துக்கு அனுகூலமானது அதோடு சேர்த்து எங்க ஐக்கிய சாஸ்திரம் சொல்ல முடியாத பொழுதுன்னு அவர்களால் நிர்ணயித்துக்கிறார். நடுப்புற வந்த மவதாசம் சபலம் இப்படிப்பட்ட பிரபுத்திகள் எல்லாம் அதுல கொஞ்சம் நாஸ்திகத்துவத்தை ஏற்றி லோகே நைவகி மீமாம்சா பிராயே நைவகி மீமாம்சா லோகே லோகாயி தீர்த்தா தாம் ஆஸ்திக பதவி நேற்றும் இல்லையா கிதோ என் உத்தியமோயான்னு சொல்லக்கூடிய அப்படி ஏன் சுவாமி வருத்தப்பட அழகான நல்ல சாப்பிட்டு கெடுத்துட்டான் சுவாமிகள் அதுல நாஸ்திகத்தை ஏற்றி இல்லையா பிராயணை இன்வாங்க லோகே லோகாயுதி லோகாயுதினாங்க நாஸ்திகம்னா தாமா அதை ஆஸ்திக வழியில கொண்டு போறதுக்கு ஏதோ நான் நாதார பிரயத்தனம் பண்றேன்னு சேஸ்வர விமான சுவாமி அப்படி நாஸ்திகவாத கிளைத்தார் இல்லையா பவதாசன் அவன் பிராச்சீனம் அவன் தான் படிப்படியா இந்த மீமாம் சாஸ்திரத்துல நாஸ்திக சாஸ்திரம் ஆக்கினான். அதாவது மீமாம் எல்லாத்துல நாஸ்திகமா இல்ல மீமாம்சம் மதம் ஒன்று கண்டுபிடிச்சு அந்த நாஸ்திக மதம் ஆக்கினான். சுவாமி ஒரு வருஷம் அழகா அழிங்க அழிஞ்சு சாரா அழிஞ்சு சாய்க்கிறோம். இந்த தர்க்கம் வியாக்கரணம் மீமாம்சை இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு உயிர். இவைகளை கொண்டுதான் வேதாந்தத்துல அர்த்தங்கள் எல்லாம் நிர்ணயிக்கிறது நமக்கு நமக்கு அத்தியந்த இதான உபகரணங்கள் இவர்கள். ஆனால் இந்த வையாகரண மதம் நைய்யாயிக மதம் மீமாம்சக மதம் இல்லாத இவைகள்லாம் விஷம் போல தள்ளத்தக்கவை. ஏன்னா இந்த சாஸ்திர பிரவர்த்தகர்கள்லாம் இல்லையா பாணினி பதஞ்சலி அவர் இவர் கௌதமர் ஜெய்மினி இப்படி மகா வைத்திகர்களான வேதாந்த நிஷ்டர்களாக இருக்க இவர்கள் எல்லாம் வேதாந்தத்துக்கு உபகாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரங்கள் பார்க்கிறாங்க. பின்னால் வந்த இந்த பவதாச பிரபுத்திகள்
இல்லை இந்த கையட்ட பிரபுத்திகள்லாம் என்ன பண்ணாருன்னு கேட்டாங்க. இதை கொண்டு என்னதுக்கு நாம் இன்னொருத்தருக்கு உபகாரமாக சார், நாங்களே ஒரு சமதத்தை பண்ணலாம்னு சொல்லி தாங்களே தத்துவ இது புராணங்கள்லாம் கல்பித்து ஒரு மதத்தை பண்ணார்கள். அதான் வையாக்கரண நையாயிக்க இந்த மீமாசு மதங்கள், வியாக்கரண நியாய மீமாசா சாஸ்திரங்கள் நமக்கு அத்தியந்த அபேட்சிதங்கள். அது இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த மதங்கள் இருக்கு, அந்த மதங்கள் நமக்கு விஷத்தை போல பரிகரிக்கத்தக்கது. ஏன் சுவாமி அவனே தான் அந்த சாஸ்திரம் பண்ணியிருக்கா, அவனே தான் அந்த மதம் பண்ணியிருக்கான். ஒருத்தன் பண்ணதான சாஸ்திரம் அவனே பண்ண மதத்துல எப்படி சாஸ்திரத்தை மட்டும் இருக்கு, எப்படி மதத்தை நிராகரிக்கிறது, ஏக கற்றுக்கா சமான கற்றுக்கு பார்த்துன்னு அதுக்கு நிறைய அதுக்கு நிரூபணம் நிறைய பண்றார். ஆனா ஐஹில ஒரே அழகாக அழகா சொல்லுவோம், ஐயா நம்ம வந்து கல்யாணம் காத்துனாங்க ஒரு தட்டா வந்து வைரத்தோடு பண்ணி கொடுத்துட்டு போறான், அவன் பண்ண வைரத்தோட ஆகாரம் கொண்டாடி இத மாதிரி வைரத்தோடு பண்ற யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேசுறதுக்கு மேல சம்பாதனை பண்ணி அவனை காரில் ஆத்துல கொண்டே விட்டு அவனை அடுத்தவரை எங்க அதை ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு கிட்டத்தில் சொன்னான்னு வரும். இது அவன் பண்ணி கொடுத்த வைரத்தோடு இருப்பேன் நான் மதிப்பு. நாலு நாள் கழிச்சு அவனே வரான், நான் வைரத்தோடு பண்றேன் தவிர உங்களுக்கு கொண்டு எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு கேட்டான்னு வச்சுக்கா, அப்ப அவனுக்கு என்ன மரியாதை கொடுப்போம் இல்லையா? அப்ப அவனை ஆஹா உங்க மாதிரி உண்டாரு கேட்கணும் போடாதுன்னு சொல்லி கழிச்சு விட்டு வெளில இருக்கும். இந்த தட்டா பண்ணி கொடுக்குற வைரத்தோடு மாதிரி அவர்கள் பண்ணி கொடுக்குற நியாய வியாக்கரண மீமாசாமி சாஸ்திரம், தட்டா வந்து எவ்வளவு பொண்ணுக்கு நம்ம பையனை சம்பந்தம் பேசுகிற மாதிரி அவன் பண்ணுறதானே மதங்கள். அதனால இது ஒன்றும் ஒரே அவனே பண்ண காரணத்தால் அதை ஒத்துக்கி இந்த ஒத்துக்கா அவன் பண்ணது எல்லாத்தையும் ஒத்துக்கணும்னு நியாயம் இல்லை. எது ஒத்துக்க முடியாது அதை ஒத்துக்கும், எது ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது. அதுதான் இந்த மீமாம்சகத்துக்கு நிறைய பாடம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிராச்சீனர்கள்லாம் அந்த மீமாம்ச சாஸ்திரத்தை கட்டி காத்திருக்காங்க. பின்னால் வந்த பேர் இவர்கள் அருவாச்சீன வியாக்கியாதாக்கள் இருக்காளே இவர்களுடையதான கோலாகலத்தினால அது எல்லாத்தையும் ஏற்றி கட்டி ஒரு வார்த்திகர் கிரந்தமாக வார்த்திகம்னா என்ன கேட்டால் நம்ம மதத்துக்கு மட்டும்தான் வார்த்திகம் கிடையாது. பாக்கி வார்த்திகம்னா என்ன கேட்டால் பாஷ்யத்தில் உத்தானுத்த துருத்த துருத்த பரிகாரம் எங்கள் பாஷிக்கார சொன்னது தப்பு பா நான் சொல்கிறேன் ரைட்டுன்னு ஏன் இந்த நிறைய உண்டு நியாய வார்த்திகத்தும் உண்டு உத்தியோகக்காரர் அவர் பாஷிக்கார வாட்சியான பண்ண அர்த்தங்களெல்லாம் நிறைய அர்த்தோட சொல்லி நான் சொன்னேன் சொல்லுவேன். இந்த மீமாசம் செயல் ஒன்றுதான் அந்த பா குமாரில் பட்டம் தான் வார்த்திக்கார அப்படின்னா புடி புடியாக பாஷ்யக்காரர் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்றது தான் இவர் காரியம். ஏன்னா தன்னுடைய தான் இதை காட்டுறதுக்காக ஏன் அத சபரன் பாஷ்யக்காரர் அவர் ஒன்றும் அவ்வளோதான் ஞானமான இல்லை நான் தான் தெரியாது சாமி அவர் சொல்றது நிறையா தப்பு இருக்கு நான் அதான் திருத்துறேன்னு ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி இந்த இவர் வார்த்திகக்காரர் இவருடைய கௌமாரி துருத்தி க்ஷாமா இவர் பெருத்ததான இல்லையா உப இதை கொண்டு உபபாதனங்களை கொண்டு உபபத்தி சொல்லி ஆரம்பிச்ச இவருடைய வார்த்தை கிரந்தமானது கடைசியில் க்ஷாமா க்ஷாமான்னு நடத்தம் இல்லையா அது இதை துடிந்து போயிட்டு கடைசியில் இந்த கிரந்தத்துடைய பலமெல்லாம் அர்த்தம் இல்லையா க்ஷாமான நடத்தம் க்ஷாமான ஒன்று ரசித்து போவது போய் க்ஷாமம் அப்படிங்கிறோ இந்த க்ஷாமத்தை இணைந்ததுதான் க்ஷாமம் கௌமாரி லோக்திகி க்ஷாம ஜகதி குருமதம் கௌரவா தூரவானந்தம். இந்த புகாரப்பட்டருடைய எங்கள் ஜோடி அவர் பேர் பிரபாகர மிஸ்ரன்னு பேர். பாட்டர்கள் பிரபாகரர்கள் ரெண்டு விதமான மீமாம்சகர்கள், மீமாம்சகர் ரெண்டு பட்சம். அதில் குமாரப்பட்டருடைய பட்சம் பாட்ட பட்சம், அந்த பிரபாகர மிஸ்ரனுடைய பட்சம் பிரபாகர மதம். அந்த பிராபாகர மதத்துக்கு இன்னொரு பேர் குருமதம்னு பேர். வாஸ்தவத்தில் இந்த பிரபாகர மிஸ்ரர் குமாரில் பட்டருடைய சிஷ்யர் தான், அவர் தான் குரு இவர் சிஷ்யர். ஆனால்
இவர் மதத்தை குரு மதம்னு சொல்லுவோம். ரெண்டு காரணம் சொல்லுவா. ஒன்னு குருவுக்கு மிஞ்சின சிஷ்யா. எங்களுக்கு வாச்சான் சொன்னதா தப்பு, நான் சொல்ல மறந்து ஆரம்பிச்சார். அதனால இவர் இவர் மதத்தை குரு மதம்னு சொல்றது இல்லை. இவர் மதமானது கௌரவங்கள் இருக்கிற மதம். கௌரவம் தான் என்ன லாகவம் என்பதாவது கொள்ளத்தக்கது. கௌரவங்கிறதாவது அப்ப தோஷங்கள் கொள்ளத்தகாதவை. அவைகள் இவர் மறந்த குரு மதம் கௌரவாத்து தூரமானது. இது கௌரவங்களின் காரணமாகவே இந்த மதமானது எட்ட தள்ளப்பட்டது. சரியா, இவர் மறந்த கௌரவ பிரதர்சனம் அபிஜிதான் மயமாகவும் அவர்களுக்கு முன்னால் இருந்த எல்லா சாப்தபோத பிரகாரத்தை மாற்றி அன்னிதாபிதானவாதம்னு ஒன்று கொண்டு வந்தார். ஒரு வாக்கியத்தில் உள்ள பதங்கள் எல்லாம் தங்கள் தங்களுடைய பதார்த்தத்தை அபிதானம் பண்ணின பிறகு அந்த பதார்த்தங்கள் எல்லாம் அவர்கள் சந்நிதி அதி கிரமத்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த வாக்கியார்த்தம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். இவர்கள் அப்படிலாம் இல்லை, முதல்ல வாக்கியத்துக்கு பதங்கள்லேருந்து பத சமுதாயம், பத சமுதாயத்திலிருந்து வாக்கியார்த்தம் உண்டாகும், அதுக்கப்புறம் வாக்கியார்த்தம் அனுகூலமாக பதார்த்த அர்த்தங்கள் கண்டிப்பாக அப்படின்னு அபிஹிதானாம் அண்மையம் இல்லை, அன்விதானாம் அபிதானம் சொல்லி அன்விதாவது. இதுல எப்பொழுது குருன்னு சொல்றாரு, ஒவ்வொரு சப்தத்துக்கும் அனந்தமான சக்தி கல்பனமா, சக்தி கல்பனா அனந்த சக்தி கல்பனா கௌரவத்தன்மை. அப்படி ஒவ்வொரு அதாவது அது வைத்தியமான லௌகிக வாக்கியங்கள் வந்தால் இவர்கள் எல்லா சப்தத்துக்குமே லாட்சணிக்கமான அப்படி சர்வ சப்தங்களுக்கும் லாட்சணிக்கமான அர்த்தத்தை உண்டு பண்ணி கொண்டு இவர்கள் கௌரவத்தால் கற்பித்த அர்த்தங்கள் எல்லாம் கௌரவாதேவ தூரமானது. ஜெகதி குரு மதம் பிரபாகரனுடைய மதமானது கௌரவாது, கல்பனா கௌரவாது, அநேக சக்தி கல்பனா கௌரவாது, கௌரவ லாகவாது பரிகிராட்சி, கௌரவாது பரிகர்த்தம் அப்படி தூரதாக பரிகர்த்தம் ஐயா. இவர்கள் எல்லாம் சங்கரனுக்கு முற்காலத்திலேயே தங்கள் தங்களுடைய புத்தியை கொண்டு மதம் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கே இந்த கத்தின்னா சங்கராதேகே காசங்கா இல்லையா, சங்கராதிகளை பற்றி இனிமேல் கேட்க வேண்டியது சொல்ல வேண்டியது என்ன இருக்கு? ஏன் சங்கரன் என்ன புதுசாக ஒன்றும் பண்ணல, அங்கங்கே இருக்கிறதெல்லாம் அதில் ரெண்டு ஸ்பீட் டீஸ்பூல் இதில் ரெண்டு டீஸ்பூல் எடுத்து பார்த்து ஏதாவது என்ன அப்படின்னு பண்ணிட்டான். ஏன் சாங்கிய சவுக்கதை சாங்கிய சௌகர் சார்பாக சார்பாக சங்கராதி சங்கரோதயான்னு சதுவீட்டில் சார்பர் சங்கர மதம் சங்கரோதயா சங்கராத்னா கலவைனாலே சங்கராது சங்கரம்னா கலவை இல்லையா, சங்கராது சங்கரோதயா எதுவுடைய கலவைன்னு கேட்டால் சாங்கிய சௌகர இல்லையா சார்பாக. இவர் சாங்கிய மதத்திலிருந்து எவ்வளவு வேணும்னா சௌகதம் பௌத்த மதத்திலிருந்து என்னென்னலாம் களமாடினார்கள், சார்பாக மதத்திலிருந்து என்ன சுவாமி ரிச்சு சொல்றார், அது இந்த மதத்தை எடுத்து ஸ்பிட் பண்ணி பார்த்தா ஓஹோ இதெல்லாம் சாங்கிய மதத்தில் இல்லையா, இதெல்லாம் அந்த ஹோட்டல்லாம் வச்சிருக்கலாம், இது இந்த ஹோட்டல் திருந்தி இது இந்த ஹோட்டல் போய் போட மாட்டான், இந்த ஹோட்டல் திருந்தி இது அது உதவுறது உங்களுக்கு வேண்டும் இல்லையா, ஏன்னா அது காட்டி கொடுக்கும். அதே மாதிரி சங்கர மதத்தை பிரித்து போட்டால் இது சாங்கிய மதத்தில் தெரியுது, இது சாக்கால மதத்தில் தெரியுது, இது பௌத்த மதத்து அதாவது நல்ல மதத்தில் திருவிழாதான் நாத்திக மதங்கள்லேருந்தே திருடி அந்த சாங்க சங்கராது சங்கரோதயா அப்படின்னு சொல்ல முடியா, அது இன்னொரு நாளைக்கு தண்ணியில் தெரிஞ்சுக்கணும். இவர் சாங்கிய மதத்திலேருந்து என்னென்ன களவாடினார், இவர் சார்பாக மதத்திலேருந்து என்னென்ன களவாடினார், இவர் பௌத்த மதத்தை என்னென்ன கிளம்பாடினார், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மதமாக எப்படி இதை பண்ணினார்ன்றதெல்லாம் அது தனி லட்சம். அது இப்போ பத்து நிமிஷம் ஒரு மங்கு
அதனால இப்படி இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், மகா மேதைகள் சுவாமி ஞாயிற்றுந்தாலும் அவங்க லேசப்பட்டவர்கள் இல்லை. அவர்கள்லாம் தங்கள் தங்கள் புத்தி சக்தியினால இது சில பிரமாணங்களை கொண்டு பலவற்றை தாங்கள் கல்பித்து இப்படிலாம் ஒவ்வொரு பதத்தை பண்ண அவர்கள் எங்க அவர்கள்டேருந்து அப்புறம் அங்கேருந்து அங்கேருந்து கொஞ்சம் பீராஞ்சு கூறு மதத்தை பண்ணினேன் இல்லை காப்பி மதத்தை பண்ண இவரங்க அவர்களுக்கே அந்த கதி எதிபதம் பத்ரவேதியும் திரிவேதியும் பஜதி இவர்களே இப்படி ஆனார்கள்னு சொன்னாங்க. கா சங்கா சங்கராதேஹே வாட் டு ஸ்பீக் ஆஃப் சங்கரா ஆதிசப்தம் திரும்பியும் யாதவ பாஸ்கர யாதவ பிரகாசம் கா சங்கா சங்கராதேஹே இவர்களை பற்றி மேலே கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க என்ன இருக்கு அவர்களுக்கு அந்த கதி கைமுடிக்க நியாயம் ஆதிகாலத்தில் அமையே பிறக்கிறது இது எல்லாமும் பெஞ்சு இல்லையா. மேலும் சொன்ன சாஸ்திரங்களுக்கு ஒரிஜினாலிட்டி உள்ள சாஸ்திரங்களுக்கு இந்த காப்பி அடிச்ச சாஸ்திரம் அது அவைகளுக்கே அந்த கத்தியில இது என்ன பண்ணணும் கேட்கும் எதிபதவு பத்ரவேதியின் திரிவேதியின் பஜதி கா சங்கா சங்கராதி சங்கராதிகள்லாம் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு முன்னால பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் கல்பித்து தங்களுடைய புத்தி சக்தியை கொண்டு சாஸ்திரங்களை மதங்களை பண்ண அவர்களுக்கே அந்த நிலைமை. ராஜாவுக்கு தாத்தாகத்தானான் கம்ப காத்தா தாத்தாகத்தானான் வெலதி காபிலி கமனிக்கா காபிலீனா க்ஷீணா காணாது காணாத வாணி துருக்ணகர கர கிர சௌரவம் ஆரவந்தே க்ஷாமா கௌமாரி உக்திகி ஜகதி குருமதம் கௌரவ தூரமாந்தம் இவ்வளவு ஆன பிறகு ஏன் காசம் காசங்கராதி பாஷிகார் திரிவேதியாக நரசிம்மாக தமந்து இந்த பரம வைதிகமான இந்த விசிஷ்டாத்வீதமான சித்தாந்தத்தை அருள் செய்கிறவருக்கு சங்கராதிகள் எல்லாம் அவர்களெல்லாம் போயிட்டார்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முன் சொன்னவர்களான சொல்ல வேண்டிய அவசியப்பட்டது சங்கராதிகளே காசங்கா இவர்களை பற்றி கேட்கவும் சொல்லவும் என்ன இருக்கு. இப்படி சொற்பம் பாஷிகாருடைய அவதார திறமையை பார்த்தோம், பாஷிகார் மீதான திருவடிகள் மீதான பிரபாவத்தை பார்த்தோம், பாஷிகரால் பாஷிகாரால் இந்த அருள் செய்யப்பட்ட இந்த சித்தாந்தத்துடைய மகிமையை பார்த்தோம். மணிப்பே ஆரம்பிப்பது இருக்கட்டும். நமக்கு வந்து இந்த நிபந்தும் இன்னைக்கு ஒரு பாஷிகாருடைய திருவடியை அனுசந்திக்க வேண்டிய நாள் இருந்தாலும் இது நமக்கு தினமே நல்ல நாள் தான், நம்ம எதுவும் விஷயம் பார்க்காத நாளே கிடையாது. அதனால இன்னைக்கு இதோட வச்சுப்போம், பிரச்சாரம் பண்ணோம். இதெல்லாம் நமக்கு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான், நமக்கு இன்னைக்கு உன்னோட ஒரு நாளோடு இதெல்லாம் நிச்சயமில்லை. வேலை பார்ப்போம் இந்த மாதிரி அடியனுக்கும் இன்னைக்கு பாஷிகாருடைய தானே பிரபாவத்தை அது ரொம்பவே அடங்கி கிடக்கிற இந்த வேலையில் நாம் மட்டும் என் பாஷிகாருடைய பிரபாவத்தை சொல்லியும் கேட்டு அனுபவிக்கிறதுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை அடியாருக்கும் நியமித்து கொடுத்த எல்லாருக்கும் கவிதாக்கிகசிம் மாஜ கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம வாதிஜிது ஸ்ரோகங்க பஞ்சாந்த பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாதி உச்சிரம் விஜயதாம் குவி.